ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையார் போலீஸ் பஸ் ஸ்டாப் கிட்ட தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சூப்பரான ஐஸ்கிரீம் கடை இருக்குது. ஆரஞ்ச் ஷெல், கோவா ஷெல், அப்புறமா மேங்கோ ஷெல்லில் வந்து ஐஸ்கிரீம்ஸ் வந்து நம்ம கல்யாணத்தில் சாப்பிட்ருப்போம்ல, ஸோ அது வந்து இங்கே கிடைக்குது. அண்ட் இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பண்ணுற ஐஸ்கிரீமுக்கு வந்து எசன்ஸ்லாம் எதுவும் சேர்க்கறது இல்லையா. ஒரிஜினல் ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணியே இவங்க வந்து ஃப்ரூட் ஐஸ்கிரீம் பண்ணுறாங்க, ஆல் நேச்சுரலாக. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய வந்து ஸ்வீட்ஸ்லாம் கூட செல் பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்கானிக்காக அப்படி தான் செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த கடையை தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகும். நாட்டு சக்கரை, வெல்லம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பிறந்ததுக்கு ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிறந்த ஒரு 1 இயரில் வந்துட்டு நான் ஜாப் டிஸ்கண்டியூ பண்ணுற மாதிரி ஆச்சு. சரி, ஸோ அதுலேயே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான் இது ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஜாப்பர் கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணேன். ஓ, இது என்னோடய செகண்ட் ஸ்டோர். இப்போ அது இருக்கா? இல்லை, கொரோனா எஃபெக்ட். ஓ, கொரோனா பாருங்க, கொரோனா இவங்களே விடலை. ஸோ ஒரு வீட்டிலேருந்து ஆரம்பித்து எல்லாம் சொல்லுவாங்க, வீட்டில் எல்லாம் கரெக்டாக போனால் அப்படியே ஊர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டிலேருந்து ஒன்று ஆரம்பித்து அதை அங்கேயும் விடாமல் ஒரு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விமனாக ஒரு கடையும் அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கும் ஹெல்த்தியான ஃபுட்லாம் கொடுக்குறாங்க. சே, ஃபார் எக்ஸாம்பிள், கேரட் டேட்ஸ் மைசூர் பார்த்தீங்கன்னு இருக்குது. ஓ, கேரட் டேட்ஸ். ஆமாம், கேரட் டேட்ஸ் போட்ட மைசூர் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி ஆல் நேச்சுரல் ஃப்ரூட் பேஸ்ட் ஐஸ்கிரீம். ஆ, இது மேங்கோ இருக்குது. ஸோ இது வந்து டெண்டர் கோக்னட், இது பிங்கோவா, இது பார்த்தீங்கன்னா பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட் ஏதாச்சும், இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, அண்ட் இது பார்த்தீங்கன்னா டேட்ஸ். அண்ட் இங்கே வந்து ஐஸ்கிரீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 ரேஞ்ச் தான் இருக்குது. 60 பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒன்று 75 இருக்குது. 75 இருக்குது பார்த்தீங்கன்னா நட்ஸ். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பண்ணுறாங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இங்கே வந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சும் கோவா இருக்கும் இல்லையா, அதாவது ஆரஞ்சு ஃபுல்லாக அதே மாதிரி ஷெல்லில் பண்ணுவாங்க, அண்ட் கோவாவும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சீசனில் கிடைக்கலாம். ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா அந்த ரியலான அந்த எசன்ஸ் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேங்கோ ஷெல்லேருந்து ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஆரஞ்ச் கூட நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், பட் மேங்கோலாம் கட் பண்ணி பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. மேங்கோக்குள்ளேருந்து சாப்பிட்ற மாதிரி அந்த அசல் ஃப்ளேவரும் அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த மாசா ஆட்லெலாம் வந்துட்டு இல்லை ஒரு ஸ்லைஸ் ஆட்லேயும் வந்து இந்த கெட்ரினா கைஃப் வந்து அப்படியே மாம்பழம் சாப்பிடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ 60 ருபீக்கு பார்த்தீங்கன்னா அது மஸ்ட் ட்ரை தான் சொல்லுவேன். அது தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா ஃப்ளேவர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஏதாச்சும் ஒன்று சாப்பிடும்போது இதுதான் இந்த இதுதான் எனக்கு ஃபேவரட்டாக இருக்கும், இதுதான் ஃபேவரட்டாக இருக்கும் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு போகிறேன். எல்லாமே அப்படி தான் இருக்குது. டெண்டர் கோக்னட்டும் டேஸ்டியாக இருந்துச்சு, அண்ட் ஜாக் ஃப்ரூட்டும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த இப்போ சொல்லும் போது கூட எனக்கு அப்படியே இன்னும் அதை சாப்பிட்ருணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டே நான் சொல்லிடுறேன். அப்படியே வந்துட்டு எங்கள் வீட்டிலலாம் இந்த சம்மர் சீசன் ஆனால் கோயம்பேடு போய் ஜாக் ஃப்ரூட் வாங்கிட்டு வருவாங்க, அப்போ வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே இருக்குது. செம்ம அந்த ஸ்வீட்னஸ் வந்து அந்த பக்காவாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோவாவுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோவா சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. இதில் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் சில்லியும் அந்த அதாவது உப்பு காரம் போட்டு கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன், ஐஸ்கிரீம்லேயே அப்படியே கோவா சாப்பிட்ட அந்த ஒரு எஃபெக்ட் வந்துடும். ரொம்ப டேஸ்டியாக அந்த ரியல் ஃப்ளேவர் இருந்துச்சு. அண்ட் இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சம்டைம் வந்து ஃப்ரூட் வந்து சிலது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, ஸோ அதை நீங்கள் ஐஸ்கிரீம் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. பட் ஆனால் இவங்க எல்லா ஃப்ரூட்டையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஸ்வீட்னஸே இல்லாத ஃப்ரூட்னா கூட ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ டேட்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கனால பிடிக்காது, பட் ஆனால் இவங்ககிட்ட வந்து அதையும் பேலன்ஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணியிருக்காது, ரொம்ப பிடிச்சிருக்காங்க. மெயினாக வந்துட்டு இந்த டேட்ஸ்லையும் ஸ்ட்ராபெரிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கிரானுவல்ஸ்லாம் இருக்குது, அது ஸ்ட்ராபெரி வந்து அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் குட்டி குட்டி தான் வந்திருக்கு, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ ஓவராலாக ஃபேவரட் அப்படி சொல்லணும்னா எனக்கு ஃபேவரெட்லாம் இல்லை, ஆக்சுவலி எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்குமோ
அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட் பிடிக்காதுன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதை ஒவ்வொன்றும் சாப்பிடும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றும் சாப்பிடும்போது ஒரு டோட்டலாக அப்படியே அந்த ஃப்ரூட்டோ இல்லை அந்த ஒரு இப்போது வந்து கோகோனட்டோ அந்த ஒரு ப்ரைமில் ஒரு பெஸ்ட்டில் இருந்தால் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு 50 to 60 இருக்குது இதோட ரேட்ஸ்லாம். பார்த்திங்கன்னா மேங்கோ வந்து 60, அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ் பார்த்திங்கன்னா 50 rupees, கோவா பார்த்திங்கன்னா 50, அப்புறம் கோகோனட்டு 50, டேட்ஸ் 50, ஸ்ட்ராபெரி 50. ஸோ ஒரு 50 rupees 60 rupees வந்து இவ்வளோ அழகாக வந்துட்டு இவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க டேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தி அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் யா இதை விட்டுட்டு பாருங்கள். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கேள்விப்படும் போது மக்கானா அப்படின்னாங்க. ஸோ இதே வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம். இதிலே மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, ப்ரோட்டீன் இருக்குது, அயன் இருக்குது, அது இதுன்னு. ஸோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பாப்கார்னில். ஸோ இதுதான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன ஃப்ளேவர் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெரி பெரி, பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நல்லா வந்துட்டு ஸ்பைஸியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது மசாலாலாம். ஸோ சாப்பிட்ருவோம். சவுண்ட் கேட்குது நினைக்கிறேன், நல்லா க்ரன்ச்சியாக இருக்குன்னு. நல்லா சூப்பரான மசாலா ஃப்ளேவர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த இடம். ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடம் கிடையவே கிடையாது. அதுவும் ஷெல்லூடெல்லாம் நீங்கள் வந்து கல்யாணத்துலாம் சாப்பிட முடியும், சென்னையில் அவ்வளோவா இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இதை குக்கி கூட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களா, அதே மாதிரி திணை அது இதுன்னு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய சொன்னாங்க, திணை குதிரைவாளி அந்த மாதிரி மில்லட்ஸில் குக்கி. ஸோ அது கொடுக்கும்போது அதுவும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன், அப்போயே வந்து பாருங்கள். அண்ட் இந்த இடத்தோட லொக்கேஷன் நம்ம நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணாமல் இருக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இதேமாரி சூப்பரான வீடியோட உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மீமா, பாய்.